ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம்ப்பா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படிப்பா இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் சாப்பிட்டாச்சா? ஓகேப்பா. எல்லா நேரம் நல்லா படிக்கிறீங்களா? இல்லை புத்தகத்தையே எடுக்கிறது இல்லையா? ஏன்ப்பா படிக்கிறீங்களா? சரிப்பா. தமிழில் எத்தனை பாடம்ப்பா நடத்தியிருக்கோம்? ஆமாம், 5 பாடங்கள் என்ன செஞ்சுருக்குறோம், நடத்தியிருக்கிறோம். மிஸ் பயிற்சிகளை எழுதி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். நீங்களும் எழுதி மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பியிருக்கீங்க. கல்வி தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்களப்பா எல்லோரும்? ஓகேப்பா. இப்போ பாருங்கள், தமிழில் பருவம் 3 6 பாடம் நல்வழி. என்ன பாடம்ப்பா? நல்வழி. ஆமாப்பா, நல்னா என்னப்பா? நல்ல. வெரி குட், சூப்பர்ப்பா. வழினா நம்ம போகிற பாதை, நம்ம நடக்கிற பாதை மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை பாதையும் சேர்த்து என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். சரிப்பா, பாருங்கள். மிஸ் உங்களுக்கு ஒரு படம் காமிச்சிருக்கேன்ல, இது யார்ப்பா? எஸ், சூப்பராக சொல்லிட்டீங்களே. ஔவையார் யார் இவங்க? தெரியுமாப்பா உங்க எல்லாருக்கும். ஆமாம், இவங்களை எப்படி கூப்பிடணும் நம்ம? பாட்டி. சூப்பர். ஆமாம், ஔவையார் பாட்டின்னு சொல்லலாமா? சரிப்பா. இவங்க எழுதின பாடலாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்களாப்பா? என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், ஆத்தி சுடி, அப்புறம் கொன்றை வேந்தன். நம்ம பள்ளிக்கூடத்தில் போட்டியெல்லாம் கூட வச்சோம்லப்பா, நீங்களாம் பாடினீங்கள. ஆமாப்பா. அதே போல் மூதுரை, நல்வழி அப்படின்னு நிறைய பாடல்கள் இந்த ஔவையார் பாட்டி என்ன செஞ்சுருக்காங்க, பாடியிருக்காங்க. உங்கள் வீட்டில் பாட்டியெல்லாம் பாட்டு பாடுவாங்களாப்பா? ஆமாம். சரிப்பா, தோட்டத்தில் எல்லாம் வேலை பார்க்கும்போது அவங்களா பாடுவாங்கள்ல, அதெல்லாம் எழுதி வச்சு பாடலாம் அவங்களா பாடுறாங்க. அந்த பாட்டி பாடிய பாடல்களை என்ன செஞ்சு வச்சுருக்குறாங்க, எழுதி வச்சுருக்குறாங்க. ஆமாம், ஔவையார் பாட்டி பாடின ஒரு பாடல் தான் நம்மளுக்கு என்னவா வந்திருக்கு, பாடமாக வந்திருக்குது. சரிங்களாப்பா. இந்த நல்வழி அப்படின்ற இந்த நூலை இயற்றியவர், அதாவது எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஔவையார் அவங்க தான். சரிங்களாப்பா. ஆமாம், அதில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் கடவுள் வாழ்த்தோடு சேர்ந்து 41 பாடல்கள் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய நல்ல செய்திகளை, நல்ல விஷயங்களை, நல்ல நெறிகளை, நாம் எதை செஞ்சால் சரி எதை செஞ்சால் தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த நல்வழி அப்படின்ற இந்த பாடல்களில் இருக்குது. சரிங்களாப்பா. நாம் ஒரு மனிதராக நாம் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா என்ன செய்யணும், நாம் இப்படி தான் வாழணும் அப்படின்ற வழிமுறைகளை காட்டக்கூடிய ஒரு நூல் வந்து இந்த நல்வழி அப்படின்றது. இவங்களை இந்த பாடல்கள்லாம் எழுதுறதுனால இவங்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆமாம், புலவர் அப்படின்னு என்ன செய்கிறோம் நம்ம இவங்களை சொல்கிறோம். சரிங்களாப்பா. சரி, இப்போ இந்த பாடலை எழுதினவங்க யார்? ஔவையார். இந்த பாடலினுடைய பேர் என்னது? நல்வழி. மொத்தம் எத்தனை பாடல்கள் பாருக்கு? 41 பாடல்கள் இருக்குது. இதுதான் இந்த நூலை பற்றிய, நூல்னால் என்னது? புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றிய குறிப்பு. சரிங்களாப்பா. ஓகே, இப்போ நம்ம இந்த பாடலுக்கு போயிடலாமா? போயிடலாமா? ஓகே, வெரி குட். பாருங்கப்பா, பாடம் 6 நல்வழி. பாடம் 6 நல்வழி. சரிங்களாப்பா. நல்ல வழிகளை, அதாவது நம்ம போகிற பாதைனா நம்ம நடந்து போகிற பாதை மட்டும் இல்லை, நாம் வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த வழிகளும் எப்படிப்பட்டதாக இருக்கணும், நல்ல நெறிமுறைகளோடு கூடியதாக இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. பாருங்கள், மிஸ் பாட்டை சொல்கிறேன், நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க, உங்களுடைய ஆள்காட்டி விரலை வச்சு கவனிக்கிறீங்க. சரிங்களாப்பா. ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அன் நாளும் அவ்வாறு, ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு, நல்ல குடிபிறந்தார் நல் கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து ஔவையார். மிஸ் இன்னொருக்கா வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க.
ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடிபிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லையென மாட்டார் இசைந்து. இந்த பாடலை எழுதினவங்க யார்? ஔவையார். சரிங்களாப்பா? மிஸ் வாசித்ததை நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டில் வாசித்து வாசித்து பார்க்கணும். சரிங்களா? இந்த பாட்டினுடைய பொருள், இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் என்ன ஆறு இருக்குதுன்னு நம்ம படித்தோம். ஆமாம், வைகை ஆறு இருக்குல்லப்பா, அதில் தண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த நீர் என்ன செஞ்சிடும்? வற்றிடும். அந்த நீர் இல்லாமல் காஞ்சி போன உடனே அங்கே என்ன இருக்கும்? நல்ல மணல் பகுதி இருக்கும். இந்த மணல் பகுதி நீங்கள் மத்தியான நேரத்தில் போய் அந்த ஆற்றுல நடந்து பார்த்தீங்கன்னா, அந்த மணல் என்ன செய்யும்? அந்த சூரிய வெப்பத்தால் சூடாகி நம்ம நடந்தோன்னா நம்மளுடைய பாதத்தை என்ன செய்யும்? சுடும். ஆனால் அந்த சமயத்தில் கூட நம்ம அந்த ஆற்று மணலை நம்ம தோண்டினோன்னா அதில் என்ன செய்யும்? ஊற்று மாதிரி தண்ணி என்ன செய்யும்? சுரக்கும். அதை நாம் என்ன செய்யலாம்? எடுத்து குடிச்சிக்கலாம். அப்படி அந்த நீர் கூட உலக மக்களுக்கு என்னவா ஒரு உணவாக அமையும். அதுபோல் நல்ல குடியில், நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க அவங்க கஷ்டப்பட்டால் கூட, வறுமை நிலையில் அவங்க வாடினாலும் கூட, அவங்கக்கிட்ட வந்து யாராவது பொருள் தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க எப்பயுமே என்ன செய்ய மாட்டாங்க? இல்லைன்னு என்ன செய்ய மாட்டாங்க? கூற மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து என்ன செய்வாங்க? உதவுவார்கள். அப்படிப்பட்டவங்க தான் நல்ல குடியில், நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. இப்போ நாமளும் அதே போல் என்ன செய்யணும்? நம்மளுக்கு கஷ்டம், இந்த மனிதராக பிறந்த வரைக்கும் என்ன இல்லாமல் இருக்காது? கஷ்டங்களும் பிரச்சனைகளும் என்ன செய்ய தான் இருக்கும்? இருக்க தான் இருக்கும். இருந்தாலும் கூட இந்த மனித பிறப்பானது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பிறவியாக என்ன செய்யணும்? நாம் இருக்கணும். மரமாக இருந்தால் கூட நம்மளுக்கு கனி கொடுக்குது, பசுவாக இருந்தால் கூட நம்மளுக்கு பால் கொடுக்குது, நதியாக இருந்தால் கூட நம்மளுக்கு என்ன கொடுக்குது? நீர் கொடுக்குது. அவங்க எதையுமே நம்மளுக்கு எதிர்பார்த்து என்ன செய்யலை? கொடுக்கல. அதே போல் நாமளும் என்ன செய்யணும்? பிறருக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். சரிங்களாப்பா? பாருங்கள், மிஸ் அந்த பாடல் பொருளை வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. பாடல் பொருள்: ஆற்றில் நீர் வற்றியதால் அதன் வறண்ட மணல் பகுதி வெப்பத்தால் சூடேறி நடப்பவரின் பாதங்களை சுடும். அத்தகைய நிலையிலும் அந்த ஆற்று மணலை தோண்டுகின்ற போது சுரக்கின்ற ஊற்றானது உலக மக்களுக்கு உணவாய் அமையும். அதுபோல நல்ல குடிப்பிறப்பில் தோன்றியவர்கள் வறுமை நிலையில் வாடினாலும் தம்மிடம் வந்து பொருள் தருக என கேட்பவர்க்கு இல்லை என கூறாது, தம்மால் முடிந்தவரை கொடுத்து உதவுவார்கள். சரிங்களாப்பா? இதான் அந்த பாட்டினுடைய பொருள். நூல் குறிப்பு பாருங்கள். நாம் வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை கூறுவது நல்வழி. இந்நூலை இயற்றியவர் ஔவையார். இந்நூலில் கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் 41 வெண்பாக்கள் அமைந்துள்ளன. சரிங்கப்பா, நீங்களும் என்ன செய்யணும்? இந்த பாடல் என்ன செய்யணும் வீட்டில்? ஆமாப்பா, நல்லா வாசித்து வாசித்து என்ன செய்யணும்? பார்க்கணும். திருப்பி திருப்பி நீங்கள் வாசிச்சிங்கன்னா என்ன செஞ்சிடும் உங்களுக்கு? அந்த பாடல் வந்து நல்ல, ஆமாம், புரியவும் செய்யும், மனப்பாடமாகவும் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் நாமளும் இந்த பாடலை என்ன செஞ்சிடும்? கடைப்பிடித்து நாமளும் வாழணும். சரிங்களா? மனிதனாக பிறந்தாலே பிறருக்கு என்ன செய்து வாழ வேண்டும்? உதவி செய்து வாழ வேண்டும். ஆமாம், நம்மக்கிட்ட இருக்கத கொஞ்சமாவது என்ன செய்யணும்? பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் அப்படின்றதா இந்த பாடல். ஓகேப்பா? மிஸ் இந்த பாடலுக்குரிய பயிற்சிகளை என்ன செஞ்சு அனுப்புகிறேன்? உங்களுக்கு எழுதி அனுப்புகிறேன். நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் எப்படிப்பா எழுத சொல்லியிருக்கேன் மிஸ்ஸு? ஆமாம், அழகாக எழுதணும், பிழை இல்லாமல் எழுதணும். எழுதி முடிச்சுட்டு ஆமாம் சரி பார்க்கணும். ஓகேவாப்பா? வடிவத்தோடு எழுதணும். எந்த எழுத்தை எப்படி எழுதணுமோ அதை வடிவமாக என்ன செய்யணும்? நீங்கள் எழுதணும். இந்த பாட்டை என்ன செய்யணும்? நீங்கள் வீடியோவில் வாசித்து நீங்கள் மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப் மூலமாக என்ன செஞ்சு அனுப்பணும்?
அனுப்பணும். அனுப்புவீங்களாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.